எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வீடியோ தான். என்ன நிறைய பேர் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தீங்க என்னோட ஸ்கின் கேர், என்னோட ஹேர் கேர் அண்ட் எனக்கு எப்படி நான் டயட் வந்து நான் ரெடியூஸ் பண்ணேன் அப்படின்னு. ஸோ ஒன்று ஒன்றா நான் ஷேர் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து ஹேர் கேர். சின்ன வயசுலேருந்தே இது ரொம்ப ஸ்பெஷலாக நான் கேர் எடுத்துக்கிட்ட ஒரு விஷயம். ஏன்னா என்னோட ஹேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்கு இப்போ. ஆக்சுவலாக நான் வந்து என்னோட கோவம், என்னோட ஆல் டேண்ட்ரம்ஸ் எல்லாமே என்னோட ஹேர் கிட்ட தான் காட்டுவேன். திடீர்னு கோவம் வந்தது இல்லை எனக்கு ரொம்ப அப்செட்டாக இருக்கேன் அப்படின்னா போய் ஒரு ஹேர் கட் பண்ணிட்டு வந்துடுவேன். அது ஒரு கெட்ட வழக்கம் எனக்கு சின்ன வயசுலேருந்து. ஆனால் எங்கள் அம்மா வந்து ஒரு டீன்லேருந்து நான் நடிக்க ஆரம்பித்ததுலேருந்து என்ன பண்ணாங்கன்னா நிறையா ஒரு மந்த்லி இதெல்லாம் விஷயங்கள் ஃபாலோ பண்ணுவாங்க, ஒரு ஒரு சில விஷயங்கள். ஸோ அந்த குட்டி குட்டி விஷயங்கள் தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். என்னோட ஹேர் வந்து ரொம்ப ப்ளஃபியான ஹேர், பார்க்கறதுக்கு அந்த பச்சை மட்டாயில் எப்படி புஷ்ஷுன்னு பெருசாக இருக்கும் அந்த மாதிரி அப்படி பார்க்க புஷ்ஷுன்னு இருக்கும். வாய்க்குள்ள போனால் அப்படியே பொசிங்கிடும் இல்லை, அந்த மாதிரி என்னெல்லாம் கடவினோன்னா அப்படியே சாஃப்டாக ரொம்ப இதாயிடும். ஆனால் பார்க்கறதுக்கு ரொம்ப ஃப்ளஃபியாக இருக்கும். ஸோ அந்த ஃப்ளஃபினஸ் அந்த புசு புசுன்னு இருக்குல்ல அதை மெயின்டைன் பண்ணணும் இல்லை, டக்குன்னு சிக்காகும். ஸோ அதெல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு குட்டி குட்டி விஷயங்கள் நான் ரெகுலராக ஆல்மோஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா 20 இயர்ஸ் எங்கள் அம்மா ஆல்மோஸ்ட் 16 நான் இருக்கும் போதுலேருந்து இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோ போகலாம். எங்க அம்மாவே கொஞ்சம் ஒரு 20 மூலிகை போட்டு இந்த ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப கூலண்ட். இந்த ஆயில் தடவை நம்மளுக்கு நம்ம ஹெட்ல மசாஜ் பண்ணும் போதே ரொம்ப கூலா இருக்கும். ஆனா என்னடி நீ வந்து இந்த மாதிரி உங்க அம்மாவோட ஆயில் எல்லாம் யூஸ் பண்றது எங்களுக்கு காட்டினா எங்களுக்கு எங்க கிடைக்கும் அந்த ஆயில்லாம்? இந்த ஆயிலுக்கு ஈக்குவலான ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அந்த ஒரு 3 ஆயில் கலந்து நீங்க அதை வார்ம் பண்ணி 2 நாளைக்கு ஒரு தடவை நாங்கள் ஹேர் மசாஜ் பண்ணிவிட்டு தலைக்கு குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கான டிப் தான் நான் இப்போ கொடுக்க போகிறேன். இந்த ஆயில் கடை இருக்காது உங்ககிட்ட, இல்லை ஆயுர்வேதிக் ஆயில் இல்லைன்னா நான் சொல்கிற ஆயிலை யூஸ் பண்ணுவேன். இந்த கிண்ணம் பார்த்தீங்கன்னா நான் இந்த எண்ணெய் காய்ச்சதுக்குன்னே வச்சுருக்கேன், ஏன்னா இதில் சூடு நல்லா தங்கும். ஸோ கேஸ்டர் ஆயில் விளக்கெண்ணெய் கரெக்ட், அது ஒரு ஸ்பூன் விட்டுக்கோங்க. அப்புறம் தேங்காய் எண்ணெய், நான் செக் எண்ணெய் வாங்கி வச்சிருக்கேன். ஸோ தேங்காய் எண்ணெய் அது ஒரு ஸ்பூன், கூடவே ஆலிவ் ஆயில், சமைக்கிற ஆலிவ் ஆயில் இருக்கு. ஸோ அது கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஸோ இந்த 3 ஆயிலையும் நான் வந்து சுடப்பட அவங்களுக்கு வந்து திடீர்னு ஹேர் கேர் பத்தி இப்படியே தாட் வந்துருச்சு. எண்ணெய் சூடாக இருக்கு, நல்ல ஸ்கால்ப்ல உங்களுக்கு நல்ல உள்ள மண்டியில் நல்ல மசாஜ் பண்ணிவிடும். சூடாக இருக்கா? இல்லை கொஞ்சோண்டு. ஆக்சுவலாக இந்த எண்ணெய் பார்த்தீங்கன்னா எனக்கு நான் சிந்துபாத் விக்ரமாதித்யா அந்த சீரியல்லாம் பண்ணும்போது இதெல்லாம் எனக்கு வந்து ஸ்ரீபியா மேம் தான் சொல்லுவாங்க. இந்த 3 எண்ணெயை வந்து கலந்து வார்ம் பண்ணி சூட பண்ணி ஹேருக்கு போட்டால் ரொம்ப நல்லது. ஏன்னா அவங்களும் அந்த டைம் ரொம்ப டயட் இருந்தாங்க, ரொம்ப ரெடியூஸ் பண்ணாங்க. ஸோ அதனால் அவங்க சொல்லி கொடுத்துட்டு தான் இது. இது ரொம்ப நல்லாயிருக்கும், நல்ல டக்குன்னு வந்து உங்களுக்கு உச்சி வந்து நல்லா கூல் ஆகும். அண்ட் டேண்ட்ரஃப் மெயினாக இந்த மாதிரி மசாஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டேண்ட்ரஃப் வந்து வரவே வராது. நல்ல உள்ள வந்து வேரில் உங்களுக்கு இந்த எண்ணெய் இறங்கிறதுனால உங்களுக்கு அந்த டேண்ட்ரஃப் வந்து வர்றது கம்மியாகிடும். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இதை நல்லா சுருட்டிட்டு இதில் நம்ம வீட்டிலலாம் உங்களுக்கு ஸ்டீமர் அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது இல்லையா? ஸோ நல்ல ஒரு டவலை சூடு தண்ணியில் வெட் பண்ணிவிட்டு நல்லா புழிஞ்சிட்டு அதை நம்ம இதில் கட்டி விட போகிறோம். அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு ஒரு பேக் போட போகிறோம். அது என்ன பேக்குன்னு அடுத்தது பார்க்கலாம்.
ஸோ இதில் டபுள் கட்டிங். ஓகே, நல்ல சூடு டவல். ஸோ ஹேரில் இந்த சூடு டவலு நல்ல நம்ம ரெகுலராக டவல் கட்டுவோம் தலையில் அந்த மாதிரி கட்டி விட்டுடலாம். இப்போ என்ன பண்ணோன்னா, இது ஒரு 15 minutes நம்ம பேக் ரெடி பண்ணுறோம் இல்லையா, அது வரைக்கும் இந்த தலையில் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் நம்ம பேக் போட்டு விட போகிறோம். பேக் போட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் டு 45 minutes அந்த பேக் வச்சா போதுங்க. ஹேர் நல்ல சாஃப்டாக, என்ன சொல்கிறது, ரொம்ப நல்ல சிக்கு விழாமல் சாஃப்டாக ரொம்ப ஃப்ளஃபியாக அழகாக ஹேரை மெயின்டைன் பண்ணோன்னா இந்த பேக்கை போட்டால் உங்களுக்கு அழகாக மெயின்டைன் ஆகும். அதுக்காக தான் இந்த பேக் உங்களோட நான் சஜஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா சிறு வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னோடய ஹேர் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டைம் ஒரு ஒரு லென்த்தில் வச்சுருப்பேன். நான் அண்ணாமலை சீரியல் கோலங்களில் கொஞ்சம் ஷார்ட்டாக கட் பண்ணேன். அண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா ஃபுல் லாங் ஹேர் இருக்கும். அதுக்கப்புறம் வயதஞ்சம் பார்த்தீங்கன்னா அதை விட லாங் ஹேர் இருக்கும். அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் சடனாக ஷார்ட்டாக கட் பண்ணேன். அதுக்கப்புறம் திரும்ப ஹேரை கம்ப்ளீட்டாக வளர்த்துட்டு அதுக்கப்புறம் நடுவில் ஒரு 2 இயர்ஸ் பேக் நான் பாய்கட்டில் இருந்தேன் சூப்பர் மாம் பண்ணும்போது இந்த குட்டியோட. ஸோ அந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் எந்தாவது பண்ணிட்டு இருப்பேன் ஹேரை வச்சுக்கிட்டு. ஆனால் அது பாவம், நான் பண்ணுற இந்த விஷயங்கள்னால மெயின்டைன் ஆகுது. ஸோ அடுத்தது ஹேர் பேக் போயிடலாம். இப்போ என் கையில் ஒரு முட்டை இருக்கு. என்ன பண்ண போறோம்னா எக் ஒயிட், ஒரே ஒரு எக் ஒயிட் மட்டும் எல்லோ இல்லாமல் எடுத்து வைக்க போறோம். அது தவிர நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெந்தயம் ஊற வச்சுருக்கேன். அந்த வெந்தயத்தை அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அப்புறம் 1 கப் தயிர். இது முடியோட லென்த்து பொறுத்த வரைக்கும் இருக்குது. என் பொண்ணுக்கு ஹேர் லென்த் நீங்கள் பார்த்தீங்க, அதனால 1 கப் தயிர் ஃபுல்லாக அண்ட் வெந்தயம் வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணுறேன். ஸோ சப்போஸ் கொஞ்சம் என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு இல்லை பாதி யூஸ் பண்ணால் போதும். வெந்தயத்தை அரைச்சிடுவோம். என் பொண்ணு ரொம்ப எக்ஸைட்டட். இந்த இது இப்போ ஃபர்ஸ்ட் டைம் அவளுக்கு அந்த பேக் போட போகிறேன், அதனால அவள் ரொம்ப எக்ஸைட்டடோடு இருக்கா. ஸோ வெந்தயம் நல்லா அரைஞ்சாச்சு பார்த்தீங்களா, நல்ல டேஸ்டியாக வந்துருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா எக்கோ உடைக்கணும். நான் பெரிய இது எனக்கு ரொம்ப கஷ்டம் எப்போவுமே, இன்னைக்காவது ஒழுங்காக பண்ணுறேன்னா ஒயிட் மட்டும் எடுத்துக்க ரொம்பவே கஷ்டம். பரவாயில்ல, சக்சஸ்ஃபுல்லாக எடுத்துட்டேன். ஸோ எக் ஒயிட் அண்ட் வெந்தயம் அண்ட் தயிர். ஓகே, சொன்ன மாதிரி 15 minutes ஆயாச்சு. ஃபஸ்ட் டைம் மேடம் கொடுக்க போகிறாங்க. ஓ, எண்ணெய் நல்லா வந்து உங்களுக்கு ஸ்கேல்ப் அதாவது ரூட்ஸ்க்குள்ளே எண்ணெய் போயிருக்கும், அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த இதை ஃபஸ்ட்டு நம்ம உச்சியிலேருந்து தான் ஆரம்பிக்கணும். உச்சியில் நல்லா தடவிட்டு ஸோ இந்த மாதிரி பேக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு முடி நம்ம வந்து சென்டரில் இது பண்ணோன்னா அதை சுற்றி 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 நம்ம பேக் போட்டு கொண்டை போட்டுக்கலாம். கொண்டை போட்டுக்கலாம். ஸோ இது நம்ம ஹேருக்கு நம்மளே பண்ணிக்கணும்னா கூட பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி கொண்டை போட்டுட்டு ஈஸி தான். பாருங்க, இவன் தலைக்கே வந்து ஃபுல்லாக நான் வந்து போட்டு கொஞ்சம் பேலன்ஸ் வந்துடும் லேசாக. மேலே நம்ம வந்து அதை அப்படியே இது பண்ணிடலாம், ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். என்னன்னா இது வந்து கண்டிப்பாக ஒரு
45 மினிட்ஸ் நம்ம வச்சோம்னா நல்லா ட்ரையும் ஆயிடும், ப்ளஸ் அதே மாதிரி அப்படியே வந்து உங்களுக்கு சாஃப்டாக நம்ம சிக்காகாமல் நீங்கள் கரெக்டாக இந்த மாதிரி பேக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எடுத்து அதை வாஷ் பண்ணுறதுக்கும் வசதியாக இருக்கும். அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி ஆயில் மசாஜும் நீங்கள் இந்த மாதிரி பேக்கும் போட்டிங்கன்னா உங்கள் ஹேருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ மேடம் வந்து தண்ணி குடிச்சிட்டு வந்துட்டாங்க. சிக்கே விழலை பாருங்க, நல்ல சாஃப்டாகிடும். இந்த இது பேக் போட்டிங்கன்னா செம்ம சாஃப்டாகிடும். நீங்கள் லேசாக ஈரம் இருக்குது, ஃபுல்லாக ஈரம் காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் தலை ஃபுல்லாக வாரி விடலாம். நீங்கள் வந்து மெயினாக முக்கியம் எப்படின்னா, இந்த ஈரமாக இருக்கும்போது நீங்கள் தலை வாரினீங்கன்னா ஹேர் கொட்டுறது மட்டும் இல்லை, பிரேக் ஆகும். அதாவது இந்த நுனி வந்து பிரேக் ஆகி ஹேரோட டெக்ஸ்சர் போயிடும். ஸோ நீங்கள் பொறுமையாக நல்ல தலை காஞ்சதுக்கப்புறமா ஹேர் ட்ரையர்லாம் யூஸ் பண்ணாதீங்க. நல்ல தலை நல்ல தோட்டுங்க, நல்ல காஞ்சதுக்கப்புறமா ஹேரை நீங்கள் சீப்பு வச்சு வரலாம். ஓகே, பார்த்தீங்கள கிளீனிங் ப்ளஸ் ஆட்ல வர்ற மாதிரி அப்படியே சுவாயின போட்டு வரும். ஸோ அவ்வளோ ஸ்மூத்தாகிடும் ஹேரு. அண்ட் இன்னொரு விஷயம், நீங்கள் காய வைக்கிறது வந்து ஜென்ரலாக நல்ல மொட்டை வெயில் சொல்லுவாங்க, அதில் இல்லை கொஞ்சம் பால்கனியில் கொஞ்சம் லேசாக வெயில் வரும்ல, அந்த மாதிரி வெயிலில் நீங்கள் ஹேர் காய வச்சிங்கன்னா இன்னும் நல்லது. ஸோ உங்களுக்கு ஹேருக்கு வந்து அந்த சன்லைட் ரொம்ப முக்கியம். தயவு செஞ்சு ஹேர் ட்ரையர் வச்சு ஹேர் வந்து எப்போவுமே காய வைக்காதீங்க. ஸோ எவ்வளோ ஸ்மூத்தாக நல்ல எவ்வளோ ஸ்மூத்தாக எவ்வளோ வந்து சிக் இல்லாமல் அழகாக சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பேக் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ஆயில் எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட்டாக ரெகுலராக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களோட ஹேரோட டெக்ஸ்சரே மாறிடும். கண்டிப்பாக உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். டிஃப்ரென்ஸை பார்த்துட்டு என்னோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வியூவிங். கீப் ஸ்மைலிங் அண்ட் பை பை. பி பாசிட்டிவ் ஆல்வேஸ். பை பை.